சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சில கடவுள்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு உள்ளே தாழ்த்தப்பட்டவர்கள் போக இயலாது. இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சில கடவுள் என்று பிரித்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு உயர்ந்த சமூகத்தவர்கள் உள்ளே போக விருப்பப்பட மாட்டார்கள். அதுபோல அன்றைக்கு இந்த ஜாதி வெறி குலவெறி அங்கே நடமாடி கொண்டிருக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபாண்டார்கள். அரஃபாவுக்கு வரமாட்டீங்களா? அரஃபாவில் ஒன்று கூடுவதுதான் ஹஜ் கிரியை என்றாங்க ரசூலுல்லா. 50 பேர் அரஃபாவுக்கு வந்தாகணும். இறைவனும் ஒரு வசனத்தை சொன்னான், மக்கள் எல்லாம் எந்த இடத்திற்கு போகிறார்களோ அத்தனை பேரும் அங்கேதான் செல்ல வேண்டும். நல்லா சட்டம் போட்டான். இந்த இறை வேத வரி அந்த மக்களிடத்தில் இருக்கிற தீண்டாமையை சுக்குநூறாக உடைத்தது. எப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் என்றால், அந்த மக்களிடத்திலே கருப்பு இன சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பிலால். பிலாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலிலே வாங்கி சொல்ல சொல்கிறார்கள், முடியுமா இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவனை குருக்களாக்க எத்தனை போராட்டங்கள் நடக்குதா? ஸ்ரீரங்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தின் கோயிலில் ஒரு தலித்தின சமுதாயத்தின் குருக்கள் ஏற்றுவீர்களா? திருவள்ளிபுத்தூர் அங்கே ஆண்டால் அங்கே பூஜை செய்ய ஒரு தாழ்த்தப்பட்டவனை அனுப்புவீர்களா? நபிகள் பெருமகனார் அந்த இறை இல்லத்தில் மக்களை எல்லாம் அழைப்பதற்கு வாங்கு சொல்வதற்காக பிலாலை ஏற்றுகிறார்கள். அந்த இடத்திலே குறைசிகள் வெள்ளை வெளியர் என்று இருக்கிற மக்கள் கேட்டார்கள், அபுதுல் அஸ்வதுயு அத்தின், இந்த கருத்த அடிமையா வாங்கு சொல்வது என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இறைவன் உடை தெரிந்தான், உங்கள் அத்தனை பேருக்கும் தகப்பன் ஒருத்தன். அப்புறம் கருப்ப வெள்ளைன்னு பேசிக்கிட்டு இருக்க உடைத்தான் தீண்டாமையை. இந்த இறை வேதம் தீண்டாமை உடைத்து காட்டியது. அதன் விளைவு அத்தனை பேரும் மனப்பூர்வமாக எடுத்துக்கொண்டார்கள். இனிமேலே நிறத்தை வைத்தோ மொழியை வைத்தோ குலத்தை வைத்தோ நீ நானும் போட்டியிடக் கூடாது. அனைவரும் யாரு முதல்ல பள்ளிவாசலுக்குள்ள போறோமோ அவனுக்கு தான் இடம். பள்ளிவாசலில் முதலில் வந்தவர்களுக்கு தான் இடமே தவிர, மூத்த குடிமக்கள் என்றோ அல்லது சிறந்த குலம் என்றோ அதை பார்க்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு ஜனநாயக புரட்சி, தீண்டாமையை ஒழித்து பள்ளிவாசலில் ஏற்படுத்தி இருக்கிற இந்த புரட்சியை கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பள்ளிவாசலிலேயே ஒரு வழிபாட்டு தலத்திலேயே தீண்டாமையை ஒழித்திருக்கிறார் என்றால் அது மாமனிதர் முகமது நபிகள் என்றார்கள். ஏன் உலகத்தில் தீண்டாமையை நீங்கள் பிரித்து பார்க்கிற அந்த தீண்டாமையை வெளிப்படையாக பார்க்கிற ஒரே இடம் வழிபாட்டு தலமாக இருக்கும், கோயில் குளமாக இருக்கும். அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கிறார் என்றால் அது இஸ்லாம் தான் செய்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு மாற்றம். எந்த அளவிற்கு ஒரு மாற்றம்! இன்றைக்கு பாஜகவை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சலுகை வழங்குகிறோம் என்ற பெயரால் அந்த கட்சியின் தலைவர்களாக வைப்பார்கள், பொம்மை தலைவர்கள், அவ்வளவுதான். தமிழகத்திலே ஒரு ராதாகிருஷ்ணன், ஒரு தமிழிசை சவுந்தரராஜன், என்ன பொறுப்பு! மக்களிடத்தில் அவமானப்படுகிற பொறுப்பு, கேவலப்படுகிற பொறுப்பு, திட்டு வாங்குகிற பொறுப்பு. மேலிடத்தை நிர்வகிக்கிறது யார்? வரவு செலவை முடிவெடுக்கிறது யார்? நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது யார்? அவர்கள் அத்தனை பேரும் RSS ஃபீல்டில் வருகிற உயர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் அத்வானிக்கு கூட இடம் கிடையாது, தட்டி விட்டு போய்விடுவார்கள். அந்த நிலையிலே ஜாதி வெறி பிடித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டுல போய் சோறு திங்கிறோம். அவன் வீட்டு தட்டுல சாப்பிட்டானா வாழை இலைய விரிச்சு சாப்பிடறான். அதுல கூட தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இலைய கொடுக்கல, தனியா அந்த அம்மா தட்டுல திங்குது. அதை போட்டாங்க, ஏமா உனக்கு வாழை இலை கூட மலரலையே, தமிழகத்துல தாமரை எப்படி அவன் வளரப்போகுதுன்னு கேட்டான். அந்த அளவிற்கு தனித்து விடப்பட்டார்கள். சங்கராச்சாரியர் இருந்தாரே, அவரோடு சமநிலையில் அமர்ந்து சுப்பிரமணிய சாமி சூனா சாமி பேசுவார். அந்த நேரத்துல வாசப்படியில 4 பேர் பிச்சை எடுக்க வந்து உட்கார்ந்தது மாதிரி கீழே தமிழிசையும் பொன்னாரும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான நிலை. சாணார்கள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டு நாடார்களாக இருக்கின்ற
அந்த நாடார் சமுதாயம் எப்படி நசுக்கப்பட்டது. பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் ஜாக்கெட் அணிய வேண்டும், ரவிக்கை அணிய வேண்டும். நாடார்கள் சாணார்கள் என்று அந்த பெண்கள் மேலாடை கூட அணியக்கூடாது என்று சட்டம் போட்டு திருவிதாங்கோடு சமஸ்தானம் கன்னியாகுமரி மாவட்டம் அதில் அந்த சட்டத்தை போட்டு யாராவது உங்கள் வெக்கத்தை மானத்தை அந்த மார்பை மறைப்பீர்களானால் அதற்கு வரி செலுத்த வேண்டும். எது நீ மேலாடை போட்டதற்கு வரி செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கு இந்த பிராமணர்கள் அறிவித்தார்கள். அதையும் மீறி ஒரு ஊரை சார்ந்த ஒரு பெண் மேலாடையை போட்டால் வரி கேட்டார்கள். அது பல கொடூர சம்பவத்திற்கு மத்தியிலே அந்த ஊரே முளச்சி பரம்பு என்று பெயர் பெற்றது. அதை நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. அந்த அளவிற்கு தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடிய இந்த தேசத்தில் இன்னும் முடிவுக்கு வந்ததா இல்லையே? நபிகள் நாயகம் முடிவு கட்டினார்கள், இஸ்லாம் முடிவு கட்டியது. எப்படி இன்றைக்கு பேசுகிறார்கள், தாழ்த்தப்பட்டவர்களை நாங்கள் உயர்ந்த இடத்தில் வைப்போம் என்று அவன் வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டார்கள். அவன் பெயரையே தீட்டு என்று நினைக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் எப்படி பார்த்தார்கள்? இறைவன் இந்த மார்க்கத்தில் ஏற்றுக்கொண்டவர்களை எப்படி பார்த்தான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறைவனுடைய பார்வை நல்லவனா கெட்டவனா இதான் பார்வை. பணக்காரனா ஏழையா என்றது அல்ல, வெள்ளையா இருப்பவனா கருத்தவனா என்பது அல்ல, மொழி தெரிஞ்சவனா ஊமையா என்று அல்ல. யார் அவன் நேர்மையானவனா அயோக்கியனா இதைத்தான் பார்ப்பான். எவனா இருந்தாலும் சரி, ஒரு கண்ணன் கரேன் இருந்தாலும் அவன் நேர்மையாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். வெள்ள வெளியன் இருந்தாலும் அவன் அயோக்கியனா இருந்தால் நரகத்திற்குத்தான் போவான். இதை நபிகளார் தன் வாழ்க்கையில் காட்டினார்கள். ஒரு நாள் விண்ணுலக பயணம் மேராஜ் என்ற பயணத்தை முடித்து நபிகளார் வருகிறார்கள், வானங்களுக்கு செல்கிறார்கள். வானங்கள் எடுத்துக்காட்டப்பட்டு ஒவ்வொரு வானத்திற்கும் போகிறார்கள். சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று எடுத்துக்காட்டப்பட்டது, நரகம் இப்படித்தான் இருக்கும் என்று எடுத்துக்காட்டப்பட்டது. அப்பொழுது நபிகளார் கண்ட நிகழ்வை கேட்ட சம்பவங்களை மக்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். பிலால் இடத்திலே கேட்கிறார்கள், பிலாலே சொர்க்கத்தின் உன் காலடி ஓசையை நான் கேட்டேன். கருப்பின மக்கள் தானே, இறைவன் அவருடைய பாங்கோசைக்காக பள்ளியில் பொறுப்பை கொடுத்தான். அதே தகுதிக்காக அந்த நிலையில் அவர் நேர்மையாக நடந்து கொண்டவர் என்பதற்காக அவருடைய இறையச்சத்தின்படி சொர்க்கத்திலேயே அவனுக்கு அவருக்கு இடத்தையும் கொடுத்து விட்டான். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் உன் காலடி ஓசையை கேட்டேன் என்றார்கள். ஒவ்வொரு ஆள் நடக்கிறது நமக்கு தெரியும்ல, யார் யார் எப்படி நடப்பாங்கன்னு. அந்த நடக்கிற சத்தத்தை வைத்து இது பிலால் நடக்கிற மாதிரியே தெரியுதே. ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க. அப்ப பிலால் சொல்கிறார், அது எதனால் என்றால் நான் எப்பொழுதெல்லாம் ஒழு செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ரெண்டு ரக்கா தொழுதுருவேன், ஒழுவின் காணிக்கை ரெண்டு ரக்கா தொழுதுருவேன். அந்த வணக்கம் உபரியான வணக்கம் அவருக்கு சொர்க்கத்தை உறுதியாக்கியது. இதை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்றால் இதில் உலகத்திற்குள்ள படிப்பினை என்ன? அவர் கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லா மக்களையும் விட அவர் சொர்க்கவாசி என்று உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிற அளவில் உயர்ந்து விட்டார் படைத்தவனிடத்தில். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இந்த மார்க்கத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு சம வாழ்க்கை இருக்கிறது. எந்த அளவிற்கு அபு லகப் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சொல்கிறார்கள். அபு லகப் யார்? நபிகளாருடைய பெற்ற தகப்பனுடைய சகோதரன், பெரியப்பா. அந்த அபு லகப் நபிகளாரை எதிர்த்து விடுகிறார், நபிகளாரை சபித்து விடுகிறான். நீ நாசமா போயிருவேன்னா சீர்திருத்த செம்மல் நபிகள் பெருமகனாரை கேவலப்படுத்தி விட்ட காரணத்தினால் இறைவன் ஒரு வசனத்தை சொன்னான், தப்பத்தியதா அபி லஹபி மத்தம், அபு லஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாக போகட்டும். நான் இறைவன் யார நாசம்னு சொன்னான்? இறைவன் குலத்தை பார்த்தானா? ஒட்டுமொத்த அரபு குலத்தில் உயர்ந்த குலம் குறைசி குலம், அதை சார்ந்தவன் அபு லஹப் சாவுடான் அல்லாஹ். ஒட்டுமொத்த அரபு குலத்திலும் பணக்காரர்கள் தலை சிறந்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் இறைவன் அதை பார்க்க மாட்டான். அயோக்கியனா அவமானத்திற்கு உள்ளாவான். இதுதான் இறைவனின் பார்வை. இதை சமமாக சொன்ன மார்க்கம், எந்த பிலால் என்ற ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்று வந்தாரோ அந்த பிலால் என்கிற பெயரை உமர் ரலியல்லானவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்கு வைக்கிறார்கள். உமருக்கு மகன் அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் உமருக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த பேர குழந்தைக்கு பிலால் என்று பெயர் வைக்கிறார்கள். ஏன்? அவர் ஒரு
கருப்பு நிறத்திற்கு உள்ளவருடைய பேராச்சே, அது தீட்டுப்பட்ட பேர் என்று நினைத்தார்களா? உமர் ஒரு உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர். அவர் பெயரில் எல்லாம் தீட்டை பார்த்ததல்ல, நபரிடத்தில் தீட்டை பார்த்ததல்ல, தீண்டாமை ஒழிக்கப்பட்ட மார்க்கத்தில் அவர் இருக்கிறார். மக்கள் எல்லாம் அவருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தார்கள், அவரை ஒரு ஆட்சியாளராக பார்த்தார்கள், அவரை ஒரு குறுநில மன்னனை போல ஒரு ஆளுநரையாக பார்த்தார்கள், தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் மக்களுக்கு எச்சரித்தார்கள், மக்களே, இன் அபுதன் ஹபசியன், உங்களுக்கு ஆட்சியாளராக வரக்கூடியவன் குறுத்த மண்டை, திராட்சை, உலர்ந்த திராட்சை இருக்குதே சுருட்ட முடி மாதிரி, அந்த சுருட்ட முடி மாதிரி மண்டை உள்ளவன், கருப்பு நிற அடிமை உங்களுக்கு ஆட்சியாளனாக வந்தால் நிறம் பார்த்து ஒதுக்காத, அதுல நிறம் பார்த்து தராதரம் பேசாத, கட்டுப்படு. சில மன்னர்கள் இந்த கருப்பினத்தை சார்ந்தவர்களுடைய மூக்கு கொஞ்சம் படப்பா இருக்கும், காது கொஞ்சம் விவகாரமா இருக்கும், மூக்கு கொஞ்சம் அறுபட்டிருக்கும். நபிகளார் சொல்கிறார்கள், காதுகள் கிழிந்த, கண்ணங்கள் கருத்த, மூக்குகள் அறுந்த ஒருத்த ஆட்சிக்கு வந்தாலும் கூட கட்டுப்பட்டுட்டு போ. அவன் இறைவனின் மார்க்கத்தை சொல்லுகிற ஒரு கொள்கைவாதியாக இருந்தால் கட்டுப்படு. அத்தியூதா அம்ரிக்கும், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆட்சிக்கு கட்டுப்படுங்கள், ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்கள் இறைவனது சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒழித்து கட்டினார்கள் தீண்டாமையை, அந்த இற ஏட்டை உங்கள் ஏறாக ஏற்றுக்கொண்டு வாருங்கள். இந்திய நாட்டிலே வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, தலித்து இன மக்கள் பல்லர்களாக, பறையர்களாக, சக்கிலியர்களாக, சண்டாளர்களாக, கேவலமாக நடத்தப்படுகிற மக்கள், நீங்கள் கூட்டம் கூடமாக சத்திய இஸ்லாத்திற்கு வாருங்கள், மனிதர்களாக மதிக்கப்படுவீர்கள், சமநிலையில் நடத்தப்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையில் சம்பந்தங்கள் நடக்கும். வாழையடி வாழையாக சிறந்த ஒரு வம்சம், மனிதர்களாக மதிக்கப்படுவோம். நீங்கள் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவனாக காட்சியளித்தால் நீங்கள் பல்லரா, பறையரா, நாவிதரா, நாடாரா, பராப்பந்தரா, எப்படிப்பட்டவர் என்று கேட்பார்கள். கவுண்டரா, முதலியாரா என்று 1008 கேள்வி வரும். நீங்கள் ஒரு முஸ்லீம் என்றால் பாய் முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான், வேலை முடிந்து விட்டது. இந்த தீண்டாமையை ஒழிக்கப்படுகின்ற ஒரு புரட்சியை நோக்கி அந்த இறைவேதம் நமக்கு காட்டிய வழியை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஏகத்துவ கொள்கையின் பால் வாருங்கள். ஒரு இறைவன் என்கிற நம்பிக்கையில் வாழுங்கள். அந்த வாசல் தான் இந்த உலகத்தில் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தூண்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவும் கட்டும். அடுத்த ஒரு பிரச்சனையாக நம் நாட்டில் தலைவிரித்தாடுவது எது? அண்டை மாநிலத்திலிருந்து தண்ணீர் பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பொழுது பாஜக வைத்த எல்லா வாத பிரதிவாதங்கள் என்ன? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பொழுது பாஜகவிடத்தில் அந்த காவிரி தண்ணீர் குறித்து என்ன பிரச்சனை செய்தார்கள்? காங்கிரஸ் ஒரு பதில் சொன்னது, கோதாவரியிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது கடல் நீரை குடிநீராக ஆக்க முயற்சி செய்யுங்கள். ஏன் கர்நாடகாவிலிருந்தே தண்ணீரை எதிர்பார்க்கிறீர்கள், கேரளாவிலிருந்தே முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணீரை எதிர்பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் காங்கிரஸ் கேட்ட பொழுது பார்த்தீர்களா, கையாலாகாத காட்சி செய்கிறார்கள். உங்களுக்கு பெற்றுத்தர ஆண்மை இல்லை, திராணி இல்லை, சூடு இல்லை, சுரணை இல்லை. நாங்கள் கர்நாடகாவிடத்திலே முயற்சி செய்து காவிரியை பெற்றுத்தருகிறோம் என்று ஆட்சிக்கு வந்து 4 ஆகிவிட்டது. காவிரி நதிநீரை பெற்றுத்தருவதற்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை கூட அமைப்பதற்கு பாஜக தயாரா என்று கேட்டால் தயார் இல்லை என்று சொல்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிறீர்கள், கர்நாடகாவிலே தேர்தல் வருகிறது, தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் செய்ய தமிழகத்தில் உள்ளவர்கள் அங்கே போவீர்களா? ஆமாம், போவோம் என்கிறார்கள். தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டோம் என்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிறதும் பாஜக, கர்நாடகாவில் இவர்கள் பிரச்சாரம் செய்யற இடமும் பாஜக. ஓம் பாசையில ரெண்டு ஒரே கட்சி தானே, தமிழகத்தில் பேசுகிறார்கள். இதே பாஜக ஒரு முகத்தை காட்டுகிறது, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், கர்நாடகாவே தண்ணீரை தா என்று. கர்நாடகாவுக்கு போய் பேசுகிறார்கள், எங்களுக்கு தண்ணீர் பத்தவில்லை, தரமாட்டோம் என்று. ஏன் இந்த ரெட்டை வேடம் இருக்கா இல்லையா? தமிழகத்தில் இருந்து வழங்கப்படுகிற மின்சாரத்தை இந்த தமிழக அரசாங்கம் எடுபடியாக, இந்த எடப்பாடி அரசு இல்லாமல், திராணியோடு, ஒரு இடிச்ச புலியாக இல்லாமல், நேர்மையோடு, ஆண்மையோடு, ஒரு அதிமுகவிற்கு என்று ஒரு பெயர் இருந்தது, ஒரு ஆண்மை இருக்கும். பெண் ஆட்சியாளராக இருந்தால் ஆண்மை இருந்தது, ஒரு சுதாரிப்பு இருந்தது, ஒரு துணிச்சல் இருந்தது. ஏதோ நம்மால் முடிந்த அளவுக்கு தட்டி பறிக்க
வேண்டும் என்கிற ஒரு வேகம் இருந்தது. அதில் துளி அளவும் அதற்கு பிறகு வந்திருக்கிற பினாமிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த எடப்பாடி அரசு இந்த தமிழகத்திலிருந்து வழங்கப்படுகிற மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு தரமாட்டோம் என்று இவர்கள் ஒரு புரட்சி செய்வார்கள், ஆனால் மத்திய அரசு பணியும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் தட்டி கேட்க திராணியற்றவர்கள். இந்த தமிழகத்துல பேருந்து கட்டணம் உயர்வு எவ்வளவு? 40%, 50%, 60%, 100 ரூபா டிக்கெட்டுங்கிற இடத்துல 200 ரூபா, 80 ரூபா டிக்கெட் இடத்துல 140 ரூபா, தாறுமாற ரேட்டு கூடுது. ஏண்டா இப்படி ரேட்டு கூடுதுன்னு கேட்டா, எங்களுக்கு வருஷத்துக்கு 4000 கோடி நஷ்டங்கிறான். வருஷத்துக்கு 4000 கோடி நஷ்டம், அப்படி என்ன செலவு பண்றீங்கன்னு வந்தா, டீசலுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு வருஷத்துக்கு 2000 கோடி மானியம் தருது தமிழ்நாடு நம்ம காசு. டோல்கேட்டுங்கிற பேர்ல சுங்கச்சாவடியில தமிழகத்தில் இயக்கப்படுகிற பல்லாயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 80,000 பேருந்துகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த டோல்கேட் ஃபீஸ் இருக்குது இல்லையா, அது 2000 கோடி. இந்த 2000 கோடியையும் அந்த 2000 கோடியையும் நீ தரமாட்டே என்று மறுத்தால் பேருந்து கட்டணம் உயராது. நீ என்ன பண்ற, அங்க வாய திறந்து பேச வக்கில்லாம எங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற, காசு விலையெல்லாம் கூடிருச்சு, இப்போ அந்த டீசல் மானியம் இன்னும் கூடிருச்சு, இன்னும் விலைவாசி கூடும். 150 ரூபா டிக்கெட் ஆயிருக்கா, இனி 250 ரூபாயோ மாறும் பாருங்க. ஏ நீங்க ஏதோ கொடுக்க தயாரா இருக்கிறீங்க என்று அரசாங்கம் புரிந்து கொண்டது. ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை உங்களுக்கு சந்திக்க தெரியவில்லை. எல்லாரும் எதிரானா போராட்டம் பண்றான். காவிரி நீர் கிடைக்கல, என்ன அடிப்படை வேறு என்ன? ஏன் நீரை தரல? மொழிவெறி பிரச்சனை இருக்கிறது. அவன் தமிழ் பேசுறவன மனுஷனாவே மதிக்கல. அந்த மொழிவெறி ஒழிக்கப்படணும். எதனால் ஒழிக்க முடியும்? எழுதின சட்டம் பேசுமா? இவனுடைய சட்டத்திட்ட புத்தகத்தை குப்பையில வீசுறான். உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, ஏத்துக்கிட்டானா இல்ல? மேலாண்மை வாரியம் சொன்னது ஏத்துக்கிட்டானா இல்ல? 110 வருஷம் நடக்கிற பிரச்சனை, காவிரில தண்ணி வரல, என்ன இன்னைக்கு நேற்று பிரச்சனையாங்க? 110 வருஷம் பிரச்சனை. எத்தனை கலவரங்கள், எத்தனை கொலைகள் இதுக்கு நடந்துச்சு, 8000 கோடி இதுக்கு செலவானுச்சு. தண்ணி கிடைச்சதா இல்லையே? ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது, மொழி பிரச்சனை. இந்த தண்ணீரை வழங்க விடாமல் அது தடுத்து கொண்டே இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு ஒன்றே ஒன்று இறை வேதம் என்று இருவரும் நம்பியாகணும். இங்கே நாம் தவறு செய்தால் அங்கே பிடிக்கப்படுவோம், மாட்டிக்கொள்வோம் என்கிற பயம் வந்தாக வேண்டும். அது வந்தால் அவன் தமிழக மக்களை மனுஷனா பார்ப்பான், இவன் கன்னட மக்களை மனுஷனா பார்ப்பான். அது ஏற்பட்டால் நபிகள் நாயகம் ஒரே வார்த்தையிலே எல்லா நதிநீர் பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டினார்கள். என்ன தெரியுமா? தேவைக்கு போக மிஞ்சுகிற தண்ணீரை விற்பது கூட தடை, விற்க கூடாது. தேவைக்கு போகிற தண்ணீர் இருக்கிறதே, அது எஞ்சி போகிற தண்ணீர் இருக்கிறதே, அதை தடுக்க கூடாது என்றார்கள். ஒரு உயர்ந்த இடத்தை சேர்ந்தவன், அவனுக்கு மேகமூட்டம் குளிர்ந்த பகுதி தண்ணீர் தேவையே விடாது. அவன் தாழ்ந்த பகுதிக்கு தண்ணீரை விட்டுற வேண்டியதுதான். உன் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டாலும் விடலாம், ஆனால் தடுப்பணை தடுப்பணை என்று தடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால், இதே போல் நீலகிரி மாவட்டத்தில் தடுப்பணை போட்டு தடுத்தால் கர்நாடகாவுக்கு தண்ணி கிடைக்காது, மைசூருக்கு தண்ணி கிடைக்காது. அவன் கொடுக்கறான்ல, இதே தமிழகத்துல நீலகிரியில இருந்து கொடுக்கறான்ல, அது கர்நாடகா மாநிலம் மைசூருக்கு தண்ணி வருது இல்ல, அதை வாங்கிக்கிறீல. அதே போன்ற சுழற்சி இங்கிருந்து வருகிற பொழுது ஏராளமான விவசாயிகள், லட்சக்கணக்கான விவசாயிகள், கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், அதன் மூலம் இந்திய நாடு முழுக்க மக்களுடைய உயிர் வாழ்க்கையை உள்ளடக்கி இருக்கின்ற தமிழகத்தில் உள்ள இந்த டெல்டா பகுதியில் விளைகின்ற நெல் தானியங்கள் தான் உலகத்திற்கே சோறு போடுகிறது. அப்ப இதை பராமரிக்க வேண்டுமா இல்லையா? இது தங்க முட்டையிடுகிற வாத்து இல்லையா? இந்த இடத்துல தண்ணீர் வேண்டும் என்று எப்படிப்பட்ட போராட்டத்தை செய்திருக்க வேண்டும்? இந்த திமுகவும் அதிமுகவும் இன்ன பிற கட்சிகள் எல்லாம் போராட்டம் என்கிற பெயரால் என்ன செய்கிறார்கள்? கடை அடைப்பு என்கிறார்கள். அடையும் விவரம் கெட்டவர்களா இருக்கிறீர்களே, கொஞ்சமாவது சிந்திக்கிற அறிவு வேண்டாம். இந்த கட்சி நடத்துறவங்களுக்கு கேக்குறேன், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சுய கட்சி, தனி கட்சி, 58 பேரும் கேக்குறோம். பெத்தெடுத்த தாய் கொஞ்சமாவது கருணை காட்டுபவள் இருப்பாளே, அவள் கூட நீங்கள் பட்டினி கிடந்தால் சோறு போடுவாள், கட்டாயப்படுத்தி உணவு ஊட்டுவாள். ஆனால் காட்டு மிராண்டிகள் பிரதமர்களாக இருக்கிற பொழுது அது புண்ணியமா? வேலை நிறுத்தமா?
காவிரி நதி நீர் கிடைப்பதற்கு தமிழகம் முழுவதும் ஒரு நாள் சாவுடாமாவே, சாவுங்கடா, 10 நாள் கூட அடைச்சுங்கடா என்னன்னு கேட்பாங்க. இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் போ, ஒரு நாள் ஏர்போர்ட் வாசல்ல போய் உட்கார்ந்துரு, ஒரு 10 பிளைட்ட மடக்கு. அந்த 10 பிளைட் இலங்கைக்கு போகாது, இலங்கைக்கு போகாட்டா எந்த நாட்டுக்கும் போகாது, பாம்பேக்கு போகாட்டா வேற எந்த நாட்டுக்கும் போகாது, வேற எந்த நாட்டுக்கும் போகலன்னா சர்வதேசத்திலையும் டிராபிக் ஆயிரும், விமான நிலையம் டிராபிக் ஆயிருச்சுன்னு சொன்னா உலகம் முழுவதும் கத்துவான், ஐநா கொந்தளிப்பா, என்ன பண்ற இனிமேல் உன் நாட்டுக்கு வெளிநாட்டு பிளைட் அனுப்பவா வேணாமான்னு கேட்பான். சர்வதேச பிரச்சனையே 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். எது ஒரு ஏர்போர்ட் முற்றுகளை எல்லா ஜோலியும் முடிஞ்சு போயிரும். இவன் என்ன பண்றான்னா கோழைகள், எதுக்கு பயப்படுறான், நம்ம எசுக்கு புசுக ஏர்போர்ட் வாயை திறந்துட்டாலாவது வீட்டுல சிபிஐ ரேடு வந்துருவான்ல, பெட்டி பெட்டி அள்ளிட்டு போயிருவானே, ஏடா பண்றதுன்னு சொல்லி முதுகெலும்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், பயந்து நடுங்கி செத்து மடிக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு இல்ல என்றைக்கும் தண்ணீர் கிடைக்காது. இவன் முதுகெலும்போடு போராட்ட களத்தை சந்திக்காத வரைக்கும் ஒரு நாளும் தண்ணி கிடைக்காது. இல்லாட்டி மனமாற்றம் வரணும், அம்பட்டு பேரை மனுஷன் அவன் பார்க்கணும், சமமாக நினைக்கணும். எல்லா ஒரு மொழி படைத்த இறைவன் வழங்கி இருக்கிற அருள், நான் தமிழ் பேசுறான், அவன் தெலுங்கு பேசுறான், அவன் கன்னடம் பேசுறான், மலையாளம் பேசுறான், அரபி பேசுறான், நாக்கு ஒண்ணுதான், படைச்ச இறைவன் ஒருத்தன் தான், பெத்த தகப்ப ஒருத்தன் தான், நம்பணும். இந்த இறைவேதம் அந்த நம்பிக்கையை தூண்டியது, செயல் வடிவத்திலையும் காட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் உலக நாடுகளை பாருங்கள், ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ என்று சொல்வார்கள், ஷார்ஜா, அபுதாபி, துபாய் மூன்றும் இணைத்து ஒரு தேசம் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பஹ்ரைனாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், ஈஜிப்டாக இருக்கட்டும், இந்த நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த வளைகுடா நாடுகள் இணைந்து என்ன செய்திருக்கிறார்கள், என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள், நமக்கு இடையில் இருக்கின்ற நதிகளால் யாருக்கும் இடையில் பிரச்சனை வரக்கூடாது. ஆண்டாண்டு காலம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிற நைல் நதியினால் இஸ்ரேலுக்கும் பாதிப்பில்லை, பலஸ்தீனத்திற்கும் பாதிப்பில்லை, ஜோர்டானுக்கும் பாதிப்பில்லை, எந்த அரபுலக தேசத்திலும் தண்ணீருக்காக யாரும் சண்டை போட்டதில்லை. இருந்தாலும் அத்தனை பேரும் பாலைவனத்தில் இருக்கிறான். பாலைவனத்தில் உள்ளவனுக்கு தண்ணீருடைய அருமை தெரியும், தோண்டுனா பெட்ரோல் தான், அவனுக்கு தண்ணி வராது. அப்படிப்பட்டவன் கூட அங்கே தண்ணீருக்கு ஏற்பாடு செய்கின்றான், மனித நேயத்தை போதிக்கிறான். எதனால் தெரியுமா, அத்தனை பேரும் படைத்த இறைவன் ஒருவன் என்று நம்புவதால். பாலைவனத்திலே அங்க பெட்ரோல் விலை கம்மி, நம்ம ஊர் காசுக்கு 5 ரூபா 50 காசு, கிட்டத்தட்ட 6 ரூபா 7 ரூபான்னு வந்துடும். ஆனா வாட்டர் பாட்டில் இருக்கே ஒரு சின்ன டப்பா குடிக்கிற அளவுக்கு இருந்தா அது 10 ரூபா நம்ம ஊர் காசுக்கு, தண்ணி விலை கூட அங்க. அப்படி இருந்தாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா, பொது இடங்களில் யாரும் மயங்கி விழ கூடாது என்று குளிர்ந்த ஒரு ஃப்ரிட்ஜை வச்சு அதுல தண்ணி வச்சுட்டு போயிருவான், ஃப்ரீயா எடுத்து குடின்னு. அந்த மனித நேயம், குடிக்கின்றவன் பல நாடுகளைச் சேர்ந்தவனாக இருப்பான், மனித நேயம் எதை போதிக்கிறது தெரியுமா, நம்மை படைத்த இறைவன் ஒருவன், நம்மை பெற்ற தகப்பன் ஒருவன். அந்த இறை வேதத்தின் போதனை எந்த அளவுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சவுதி அரேபியாவில் இருந்தார்களோ அந்த நாட்டிலே இறைவன் ஒரு அத்தாட்சியாக, அருளாக, அற்புதமாக ஜம்ஸம் தண்ணீரை கொடுத்தான். அது கிணற்றினுடைய தண்ணீர் அல்ல, அது ஒரு சின்ன கேணி அவ்வளவுதான். அந்த இடத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், கோடான கோடி லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், இன்றைக்கும் மத்தவில்லை. அந்த தண்ணீரை ஆண்டாண்டு காலம் அதிலே அள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள், எல்லா நாட்டவர்களும் வருகிறார்கள், அள்ளி கொண்டு செல்கிறார்கள், உள்நாட்டில் உள்ளவர்கள் குடிக்கிறார்கள், அதை வைத்து புழங்குகிறார்கள், யாருக்கும் எந்த தடையும் இல்லை. சவுதி அரேபியா விமான நிலையத்துல அந்த சவுதி அரேபியாவுடைய விமானம் இருக்கிறது, நம் நாட்டின் ஏர் இந்தியா வச்சு நம் இடத்திலே காட்டுத்தனமாக கொள்ளையடிக்கிற கொள்ளைக்கார கும்பல் இந்த அரசாங்கம். ஹஜ்ங்கிற பேர்ல நம் இடத்துல ஒவ்வொரு ஹஜ் பயணத்திலும் 50,000 ரூபாய் வழிப்பறி செய்கின்ற அயோக்கியர்கள் தான் இந்த நாட்டின் அரசர்கள். ஆனால் அங்கே சவுதி ஏர்லைன்ஸ் வச்சிருக்கிறானே, அந்த விமானத்துல என்ன செய்வான் தெரியுமா, உங்களுக்கு 30 கிலோ லக்கேஜ் கொடுப்பான், ஆனால் ஜம்ஸம் தண்ணீரை எடுத்தால் அதுக்கு லக்கேஜ் காசு கிடையாது, எடுத்துட்டு போன்றுவான். எந்த நாட்டுக்கு வேணாலும் எடுத்துட்டு போ, தடை இல்ல. நீ கன்னடம் பேசுறியா எடுத்துட்டு போ, தமிழ் பேசுறியா எடுத்துட்டு போ, உருது பேசுறியா எடுத்துட்டு போ, அரபே தெரியாத எடுத்துட்டு போ, நீ ஊமையா எடுத்துட்டு போ. ஏன், அனைத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் என்கிற நம்பிக்கை சர்வதேச தீண்டாமை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதை ஒழித்தது அந்த இறை வேதம், அந்த ஏடுதான் மாற்றி இருக்கிறது.
அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தது இந்த திருமறை குர்ஆன். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே அதை காட்டினார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தினார்கள்? இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பாருங்கள், சமூக சீர்கேடுகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், குடிகாரர்களை பெற்றிருக்கிற சமுதாயம், இந்த மதுவிலே அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள், இந்த மதுவிலே அழிந்து கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுப்பதற்கு எத்தனை சட்டங்களை போட்டார்கள்? எடுபட்டதா இல்ல? ஏன் ஊத்தி கொடுக்கிறவனே அரசாங்கத்தை நடத்துறான், அவன் ஊத்தி கொடுக்கிறவனாலத்தானே அரசாங்கம் நடத்துறான். எப்படி மது விலக கொண்டு வருவான்? முடியாது. ஆளுங்கட்சி மதுபான ஆலைகளை வைத்து நடக்கிறது. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மற்ற திருநாளுக்கும் தேர்தல் நேரத்திற்கும் நல்ல மக்களுக்கு ஊத்தி கொடுத்து எல்லாரையும் முட்டாளாக்குது, அதை வச்சு வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த குடியினால் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, ஆண்மை இழந்து எத்தனை குடும்பங்களும் சிதைந்தாலும் பரவாயில்லை, எத்தனை குடும்பத்தவர்கள் தற்கொலை செய்து மாண்டாலும் பரவாயில்லை என்று எந்த கவலையும் இல்லாத அரக்கர்கள் ஆட்சி செய்கிறார்கள். மது விலக்கு இல்லாம மது விலக்குன்னு போராடுற எந்த கட்சிக்காவது திராணி உண்டா, தகுதி உண்டா, யோக்கியதை உண்டா? இல்ல. ஏன் ஆளுங்கட்சிக்கார 4 ஃபேக்டரியா, எதிர்கட்சிக்கார 8 ஃபேக்டரி வச்சு சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி தடுப்பான்? தடுக்க மாட்டான். இடையில புதுசா வருவான், நான் போடுற முதல் கையெழுத்து மது ஒழிப்பும்பா, அவன் நடத்தின மாநாட்டில் பார்த்தா அவ்வளவு சாராய பாட்டெல்லாம் கிடக்கும். இன்னொருத்த வருவான், அவன் பேசுறதே என்னன்னே புரியாது. ஏன் அவனை பிடிக்கிறக்கே 4 பேர் இருப்பாங்க, ஏதோ ஏ மூத்திக்காவோ நா மூத்திக்காவோ பேரே மறந்துச்சு, இப்படி இருக்காங்க. ஆக எந்த இடத்திலும் மது விளக்கு வராது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் சமுதாயம் எப்படி சீரட்டு போகிறது? நாட்டில் நடக்கிற எல்லா விபத்திற்கும் அடிப்படை மூலதனம் குடிகாரர்களால் ஏற்படுகிறது. ஒரு கார் எடுத்துட்டு வேகமா போறான், மேம்பாலத்துல அடிச்சுக்கிட்டு போறான், ஓரத்திலே உறங்கி கொண்டிருக்கிற மூதாட்டி, ஒரு கர்ப்பிணி, ரெண்டு பேரும் ஏத்தி இரண்டு பேரும் இறந்து விடுகிறார்கள். குடி போதையில் ஏத்திக்கிட்டு போறான், கோர்ட்ல வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா ரோட்ல தூங்கணும் தப்புங்கிறான், யாரையும் கேட்டு ரோட்டில் தூங்கலாம் தான், அவட அவனுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லடா, அவன் ஏழை, அவன் நடமாடும் வியாபாரி, ஏதோ கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், ஒரு பிச்சைக்காரன். அவன் படுத்துறான், நீ ஏண்டா குடிச்சிட்டு வண்டி ஓட்டணும்னு கேட்டா, நீ ஏண்டா ரோட்ல தூங்கணும்னு கேக்குறான். இப்படி நியாயப்படுத்துகிறவர்கள், ஒரு குடும்பம் சிதைகிறது, ஒருவர் கைகள் எரிந்த நிலையிலே பேட்டி கொடுக்கிறார், நான் குடியை நிறுத்தி விட்டேன், கை எரிந்து விட்டது, எரிந்து போன கைகளோடு ஒரு மேடை ஏறுகிறார், நான் குடியை நிறுத்தி விட்டேன். ஏன் தெரியுமா? என் குடியே மூழ்கி விட்டது. அதனால் ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்தேன், நான் தினசரி 100 ரூபாய் சம்பாதித்தால் 100 ரூபாய்க்கும் குடித்து விடுவேன். என் மனைவி மக்களுக்கு சோறு அரசாங்கத்துல ஓசி அரிசி கொடுக்கறாங்களா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. என் மகளுக்கு மத்த வேலை சாப்பாடு சத்து நூலை படிக்க வைக்கிறேன், அதுல சோறு போட்டுருவாங்க. அப்ப சம்பாதிச்ச காசு எல்லாம் கோட்டு வாங்கி காலி. அந்த நிலையில் அவன் சம்பாதித்த காசையெல்லாம் குடியிலே அழித்து அவன் வீட்டுக்கு வரான். ஒரு கட்டத்துல மனைவி கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு இனிமேல் இவனோட வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலையில தற்கொலை பண்ணுகிறாள். தற்கொலை பண்ணி தவறி என்ன ஆகுறது தெரியுமா? வீடே எரிந்து விடுகிறது, பெத்த தாய் எரிந்து போகிறாள், அந்த இடத்தில் ஒரு சிறுமி 10 வயது சிறுமி எரிந்து போகிறாள். இவன் குடி போதையில் படுத்து கிடந்தால் இவனும் எரிகிறான். இவனை கொண்டு சென்று ஆஸ்பத்திரியில வைத்து உயிர் பிழைக்க செய்து கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இப்ப சொல்றான், நான் குடியை விட்டுட்டேன்னு. அரசாங்கத்திலிருந்து ஊத்தி கொடுத்தீர்களே, இப்பொழுது இறந்து போன அந்த தாயை தீர்ப்பி தாருங்கள். கிடைக்குமா? வருமா? வராது. இதெல்லாம் பிரச்சனைக்கு வந்த விஷயங்கள். வராதது எத்தனையோ ஆயிரங்கள் இருக்கிறது. குடிகாரர்களால் இந்த நாட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளும் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் அழிவுகளும் ஏராளம் இருக்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள், பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த உடனேயே அந்த குழந்தையை பார்த்து அந்த தாயிடத்திலே பலரும் சேர்ந்து பேட்டி எடுக்கிறார்கள். உன் குழந்தை என்ன செய்யலாம் இருக்கிறீங்க, டாக்டர் படிக்க வைக்கிறீங்களா, இன்ஜினியர் படிக்க வைக்கிறீங்களா, வக்கீல் படிக்க வைக்கிறீங்களான்னு. அந்த தாய் என்ன பதில் சொன்னா தெரியுமா? என் குழந்தைக்கு நல்லா அவளுக்கு சோப்பு போட்டு குளிக்க வைக்கணும்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறேன்னா. ஆச்சரியமா பார்த்தார்கள். சரி, அதுக்கப்புறம் தலை சீவனும்னு முடிவெடுத்திருக்கேன்னா, பயங்கர அதிர்ச்சி. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு தினசரி பவுடர் போட்டு அழகு பார்க்கணும்னா. ஏமா, இதெல்லாம் பெத்த எல்லா தாயும் செய்வாமா, நீ ஏமா இதை கேட்கறேன்னு. அப்பதான் அவ சொன்னா, எனக்கு 4 பெண் குழந்தை வந்துருச்சு,
எந்த பெண் குழந்தை இப்ப என்கிட்ட இல்லை, நான் பெத்த என் குழந்தைய நானே பார்க்கல, இதைத்தான் நான் கண்கூடா இந்த குழந்தைய நான் பார்த்திருக்கேன். என்னங்க உங்க பிரச்சனை? அப்ப சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் குடிகாரன், குடி போதையில் உழல்பவன், அந்த நேரத்துல காசுக்காக வேண்டி என் குழந்தையை எடுத்து வித்தான். கரு உருவாகும், இந்த குழந்தையாவது பெற்றெடுத்து விடும்னு அவனுக்கு தெரியாம போய் பெப்பேன், ஆனால் என் சுயனை வர்றதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுவான், அந்த அற்ப காசுல குடிச்சுக்கிட்டு வந்துடுவான். நான் இப்பொழுது இன்றிருக்கிற இந்த குழந்தையை ஏதோ கடவுள் புண்ணியத்துல எங்க நடக்குது, இந்த சென்னையில கூவம் பிரிட்ஜுக்கு அடியில் நடக்கிற சம்பவம் இது. இப்படிப்பட்ட வேதனையிலும் ரணத்திலும் பல குடும்பங்கள் வாழ்கிறதே, இது எல்லாத்திற்கும் அடிப்படை கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் யார்? நம் நாட்டில் முதலமைச்சர்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த மது விளக்கை நபிகள் நாயகத்தின் ஆட்சியில் எப்படி ஒழித்தார்கள்? அங்கே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், நாத்திகர்கள் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இருந்தார்கள், ஆனால் ஆட்சி நடத்திய நபிகள் நாயகம் மதுவை ஒழித்தார்கள். எப்படி? இந்த வேதம் ஒழித்து காட்டியது. முதலில் சொன்னது, அவர்கள் யதார்த்தமாக பேரிச்சம்பழங்களை, திராட்சை ரசங்களை ஊற வைத்து பல நாட்கள் குடிப்பார்கள். இன்னைக்கு அவன் கோட்டு வாங்குறத யோசிக்கிறான், ஆனால் அன்றைய காலத்துல ட்ரம் கணக்குல வீட்டு ஓரத்துல இருக்கும், தண்ணி குடிக்கிற மாதிரி, நீர்மோர் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு போயிருவான். ஆனால் இறைவன் ஒரு வசனத்தை போட்டான், நீங்கள் போதையாக இருக்கிற பொழுது தொழுகையில் போய் நிற்காதீர்கள், படைத்த இறைவனை வணங்குவதற்கு நெருங்குகிறீர்கள் என்றால் நீ போதையா இருந்தா நெருங்காத என்ற வசனம் வருகிறது, நிறுத்துகிறார்கள். இனிமேல் தொழுகை நேரத்திலே குடிக்க கூடாது, முடிவெடுக்கிறார்கள். பிறகு ஒரு சட்டம் வருகிறது, இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், மது சூதாட்டம் இதுவெல்லாம் ஷைத்தானுடைய வழிகெட்ட காரியம், இது ஏன் மொத்தமாக விடாமல் இருக்கிறீர்கள், அதை விட்டொழியுங்கள் என்று இறைவசனம் வருகிறது. முழுமையாக விடுகிறார்கள், ஆறுகளாக ஓட விடுகிறார்கள், அந்த மதுகளை, அந்த சாராயங்களை ஓட விடுகிறார்கள். இன்னல் கம்ர கது ஹுரிமத், மது தடை செய்யப்பட்டது என்று அறிவித்து விட்டார்கள் ஆட்சியில். அந்த இறை வசனம் இன்றைக்கு குடிகாரர்களாக இருந்தால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்கிற நபிகளாருடைய பொன்மொழிகள். இந்த மது நம்முடைய குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தும், சமுதாயத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும், ஏராளமான பாதிப்புகளை உண்டாக்கும். இறைவன் சொல்கிறான், சைத்தான் இந்த மதுவினால், இந்த சூதாட்டத்தினால் உங்களுக்கு இடையில் பிரிவினை, குரோதம், பிரச்சனை, பகைமையை தூண்ட நினைக்கிறான், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், ஜெயித்து விடுவீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். ஒதுங்கினார்கள், எந்த அளவிற்கு தெரியுமா? மதுவை விஷத்தை போன்று வெறுத்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களில் யாராவது குடித்து விட்டு வந்தார்களே ஆனால், பெண்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செருப்பாலும் தொடப்ப கட்டையாலும் அடிப்போம். மறுநாள் தெரியுமில்ல, நம்ம ரோட்ல இப்படியா கிடந்தோம், ஊரே நம்மளை இப்படியா அடிச்சா, இனிமேல் வாய் வச்சிடக்கூடாது நினைப்பாங்களே, அதற்காக அவ்வளவு நஞ்சாக வெறுத்தார்கள், அப்படி ஒரு சட்டம் போட்டார்கள். அதை செய்து காட்ட முடியுமா? இந்த இறை ஏடு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த நாட்டில் இருக்கிற குற்றவியல் சட்டங்களை பாருங்கள், கற்பழிப்பு, தனக்கு விருப்பமான ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான், அந்த பெண் உடந்தையாக வரவில்லை என்றால் ஆசிட் எடுத்து ஊற்றி மூகத்திலே ஊற்றி சாகடிக்கிறான், பெட்ரோல் ஊற்றி கொலை செய்கிறான். சிறு பிள்ளை என்று கூட பாராமல், 8 வயசு, 6 வயசு, 5 வயசு, 2 மாச குழந்தை என்று கூட பாராமல் வக்கிர புத்தியால் இந்த பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுத்த செய்கிறான். இந்த காட்டு மிராண்டித்தனமான புத்திக்கு அடிப்படை தூண்டுகோல் எது? நாம் படிக்கிற செய்திகளை படிக்கிற பொழுது என்னடா ரொம்ப கொடூரமா இருக்கிறதே அப்படின்னு நினைப்போமே, அட 8 வயசு சிறுமி இவ்வளவு நாட்கள் அடைத்து நாசமாக்கி இருக்கிறார்களே, ஏன் இப்படி கேவலமாக போய்விட்டார்கள் என்று நினைப்போம். அடுத்தவனுடைய மனைவி இடத்திலே கள்ள தொடர்பு வைத்தார்கள், எனவே அவனுடைய தலையில் கல்லறிந்து கொன்றார்கள் என்றே செய்தி வரும். ஏண்டா ஒரு பொம்பளை கிடைச்சா ஏதோ ஒரு பொம்பளையோடு ஓடுனா, அடுத்தவன் பொண்டாட்டியோட போயிருக்கானே என்று கேவலமாக நாம் நினைப்போம். பிறந்து 8 நாளே ஆன குழந்தை இடத்தில் தப்பு செய்வான், அதை கொடூரமாக பார்க்கிறோம். எதனால் இத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை? மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஆபாச காட்சிகளை பார்க்கிறார்கள். அவன் ஆபாசத்தை பார்க்கிற பொழுது அவன் பல ரகங்களை பார்க்கிறான். ஒரு சிறிய பெண்ணிடத்தில், ஒரு சிறுமியிடத்தில், ஒரு பச்சினம் பாலகனிடத்தில் செய்யக்கூடிய செயலை பார்த்து பார்த்து மைண்டில் அப்படி செட் ஆகுது.
நம்மளும் இப்படி செய்யணும். எப்படி ஒரு சினிமாவில் ஒரு காட்சியை பார்த்து விட்டு அந்த நடிகன் கூத்தாடியை போல தலையை வைக்கிறானோ, உடலை அமைக்கிறானோ, நடையை கட்டுகிறானோ, அதே போல செய்யணும் மைண்ட் தூண்டுது இந்த காரியத்தை செய்யறான். இதே தமிழகத்துல ஒரு சிறுமியை கெடுத்து நாசமாக்கி கொலை செய்து பாலத்தின் கவர்ல போட்டு எரிந்தவன், தன்னுடைய தாயையும் எரித்தவன் ஏன் இதை செய்கிறான்? அதே காட்சிகளை கண்டவன் அதை செய்து மாட்டிக்கொள்வான். இப்படியாக சமுதாயத்தில் கள்ள தொடர்புகள் வரும். ஒரு இளம் பெண்ணிடத்தில் இறங்க மாட்டான், அடுத்தவனுடைய மனைவியாகத்தான் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வான். ஏன்? அதே காட்சிகள் கண்டு அந்த நோய்க்கு ஆளாகி விடுகிறான். இஸ்லாம் இந்த விபச்சாரத்தை ஒழிக்கிறது. எப்படி இறைமறை சொல்கிறது, ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதே. இது நெருங்கின அவன் செய்யற எல்லா வேலையும் மகா கெட்ட வேலையாக ஆரம்பித்து விடுவான். இந்த அளவிற்கு இறைமறை சொல்கிறது. நபிகள் பெருமகனார் இந்த இறை வேத வரிகளின் அடிப்படையில இது போன்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கினார்கள். அந்த தண்டனையை இந்த நாட்டில் கொடுப்பார்களா? அப்படி கொடுத்தார்களே, ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற கொலை கற்பழிப்பு எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். இந்த நாட்டில் இன்னும் வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் மடையர்கள். 15 வயசுல, 16 வயசுல, 17 வயசுல பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடியவனுக்கு சொல்றான், இவன் சின்ன குழந்தை, ஏன் நம்ம நாட்டின் படி 18 வயசு ஆகலங்கிறான். அடே மானம் கெட்டவர்களா, 16 வயசு பருவம் அடைஞ்சதுனாலதான்டா இந்த அசிங்கத்தை செஞ்சான். அவன் குழந்தையா இருந்தா இந்த சேட்டையை செஞ்சிருக்க மாட்டானே, ஏன் செஞ்சான்? இஸ்லாம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வயசை கண்டுபிடிக்கிறியா, பருவம் அடைஞ்சா அதான் வயசு. போ, என்ன மேஜர் பாக்குற, நீ வயசு சொல்ற? இந்த நாட்டுல 25 வயசானதான் குடிக்கணும்னு சட்டம் இருக்குது, எல்லாம் எழுதப்பட்ட சட்டம், அவ்வளவுதான். குடிக்கிறானே 12 வயசுல, அதை குடிக்கிறா நீ? அதெல்லாம் கேட்க மாட்டான், எதையும் பார்க்க மாட்டான். ஆனால் இந்த வயதை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுல ஒரு மனிதனை தன் மகள் பாதிக்கப்பட்டால், அருண் ஜெட்லியுடைய மகளை 4 பேர் கற்பழித்து விட்டார்கள், கற்பழிச்சு 58 பேர் 17 வயசுக்காரன் என்ன சொல்வார்? அமித்ஷாவுடைய மனைவி ஒருத்த கற்பழிச்சுட்டான், வயசு 17 வயசு, என்ன செய்வான்? அதை நாட்டு மக்களுக்கு சட்டமாக்குங்கள், இதான் இஸ்லாம் சொல்கிறது. அறிவுடைய மக்களை பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. இந்த நாட்டுல திருட்ட ஒழிக்க முடியுதா, கொள்ளைய ஒழிக்க முடியுதா, வழிப்பறை ஒழிக்க முடியுதா? படிச்சவன் பட்டதாரி எல்லாம் போனை பறிச்சுட்டு போறான், செயினை பறிச்சுட்டு போறான், பேங்க்ல கொள்ளையடிக்கிறான், வீட்டுல கொள்ளையடிக்கிறான், யாருமே இல்லாத வீட்டுல கொள்ளையடிக்கிறான். ஒரு நகைச்சுவைக்கு சொல்லுவார்கள், ஒருத்தன் வீட்டுல மட்டும் கொள்ளையடிக்கலையா, இந்த ஏரியால எல்லா வீட்டையும் கொள்ளையடிச்சான், உன் வீட்டு மட்டும் ஏன் கொள்ளையடிக்கல? நான் ஊர்ல இருந்து வெளியே போகும்போது, வீட்டுல இருந்து வெளியே போகும்போது வீடு வாடகைக்கு விடப்படும்னு ஒரு போட போட்டு போயிட்டேன்னா, ஓ அதனால எவனும் இல்லைன்னு வரலையோ? அப்ப அவன் சொன்னான், அப்ப இனிமேல் நானும் வீடு வாடகை இல்லடா, இனிமேல் வாடகைக்கு விடப்படும் சொன்னாலும் வருவாங்க, தெரிஞ்சு போச்சு இல்ல, வருவாங்க. அப்ப இந்த அளவிற்கு யாராலே முடியாது, வங்கியில போய் வச்சாலும் லாக் ஆயிருது, அங்கேயும் பறிச்சிடறான். என்ன செய்ய? திருடர்களை அடையாளம் காட்டுகிறார்கள். எப்படி? ரயில்வே ஸ்டேஷன்ல 50 போட்டோ இருக்கும், நீங்க பாத்துட்டு போய் ட்ரெயின் ஏறிருங்க பாப்போம். 10 மணிக்கு ட்ரெயின், நம்ம போறதே 9:30க்கு, இந்த பதட்டத்துல போய் ஏத்தி விடுறவன் ட்ரெயின் ஏறிடுவான், போக வேண்டியவன் கீழே நிப்பான், அந்த அளவுக்கு பதட்டமா இருக்கும். இந்த லட்சணத்துல எல்லா திருட்டு பயணையும் பார்க்கணும், இவரு தாடி வச்சிருக்காரு, இவரு தாடி வைக்க மூஞ்சி இப்படி இப்படி, இதுல பொம்பளை திட்டி வேற அதையும் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் சார் டி டி சாய சாயமா, இவன் திட்டு பயமாரி இருப்பான், ட்ரெயின்ல ஏறி உட்காந்து பக்கத்துல பாப்பான், அவன் திட்டு பயமாரி. இப்படித்தான் நான் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன், அந்த இடத்துல இறங்கின உடனே ஒரு அறிவிப்பாங்க, டீ காபி டிஃபன் சாப்பிடுபவர்கள் வண்டி 10 நிமிஷம் நிற்கும், டீ காபி டிஃபன் சாப்பிடலாம், உங்களை நோக்கி ஒருவர் வருவார், அட்ரஸ் கேட்பது போன்று கேட்பார், வழிப்பறிக்காரர்கள் எச்சரிக்கையார்கள், டீ காபி டிஃபன் சாப்பிடுவரெல்லாம் வந்து வண்டி 10 நிமிஷம் நிற்கும், ரெண்டு கலந்து கலந்து வரும் ஒரே ரெக்கார்டிங். அப்ப இந்த அளவிற்கு ஒரு குடைச்சல கொடுப்பார்கள். நம்ம அட்ரஸ் கேட்கும் போது நம்மள மேலங்களும் பாக்குறோம், அட்ரஸ் கேட்பார்கள், நண்பர்களை போட்டு வருவார்கள், ஐயா உங்களுடைய 10 ரூபாய் கீழே இருக்கிறது என்பார்கள், குடிந்தால் உங்களிடத்தில் பரிசையே பறித்து விடுவார்கள், இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள், எங்களிடத்தில் இருக்கிற காவலர்கள் மஃப்டியிலே சுத்தி கொண்டே வருகிறார்கள், சுழல் கேமராக்கள் இருக்கிறதுமா, எல்லா திட்டு போய் அங்கதான் நிற்பான், நடக்கா இல்லையா, ஒழிக்க முடியுதா? இறைவன் சொன்ன சட்டத்தை செஞ்சு பாருங்க, லைவ்ல போடும், இப்பதான் எல்லாம் லைவ்ல வருது இல்ல, லைவ்ல வருதே ஃபேஷனா போயிருச்சு, சோறு திங்கிறதுலேருந்து பல்லு வளர்க்கறதுலேருந்து கால் கழுவுறதுலேருந்து லைவ், எல்லாம் லைவ்ல வருது இல்ல, லைவ்ல போட்டுதான் காட்டிருங்களேன்.
இதோ சென்னையில சென்ட்ரல் ஒருத்தன் களவாணி பையன் திருடுறான், அம்புட்டு பேர் பாருங்க, இன்னைக்கு கையை வெட்டுறான், ஒருத்தன் கை வெட்டின போடுது, எல்லாம் சோழியும் முடிஞ்சு போச்சு, மொத்த உலகத்திலே தெளிவாயிருவான். அப்படியே ஒருத்த கையை பிடிச்சிட்டே வந்தானா களவாணி பையன் கண்டுபிடிச்சிருவாங்க, முடிஞ்சிருச்சு பிரச்சனை. அப்ப இந்த அளவிற்கு சட்டம் தெளிவாக இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் போதித்தார்கள், சட்டம் ஏற்றி காட்டினார்கள், அந்த தேசத்தில் ஒரு பாதுகாப்பை உறுதி செய்தார்கள். எப்படிப்பட்ட பாதுகாப்பு மக்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்மணி, ஒரு குடும்ப பெண்மணி ஒட்டகத்தில் ஏறி காபத்துல்லாவுக்கு வருவாள். 3-4 நாட்கள் பயணம் உள்ள தூரத்திலிருந்து வருவாள். யாருக்கும் அஞ்சாமல் படைத்த இறைவனுக்கு அஞ்சி கற்பொழுக்கத்தோடு பாதுகாப்போடு தன்னந்தனியாக வருவாள். அப்படி ஒரு ஆட்சி இருக்கும் என்றார்கள், ஆட்சியை கொடுத்தார்கள். அதை பார்த்துத்தான் அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், இந்தியாவில் உண்மையிலேயே சுதந்திரம் என்றால் ஆங்கிலேயன் விட்டு போனதல்ல சுதந்திரம், உண்மையிலேயே சுதந்திரம் என்றால் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடுநிசையில ஒரு பெண்மணி நகைகள்லாம் அணிந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்தால் அதான் சுதந்திரம். அப்படி ஒரு சுதந்திரம் கிடைக்கணும்னா உமருடைய ஆட்சி இந்தியாவிற்கு வந்தால் தான் கிடைக்கும் என்றார். ஏன் உமருடைய ஆட்சி, அவர்தான் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள், குற்றவியல் சட்டங்களை வகுப்படுத்தினார்கள், அந்த திருமறை சொன்ன போதனைகளை எல்லாம் செயல்முறை கொண்டு வந்தார்கள். குடும்ப பிரச்சனையிலிருந்து, பெண் உரிமையிலிருந்து, சொத்துரிமையிலிருந்து, மது ஒழிப்பிலிருந்து, வட்டி ஒழிப்பிலிருந்து, லஞ்ச ஒழிப்பிலிருந்து, ஊழல் ஒழிப்பிலிருந்து, வியாபாரிகளுக்கான உரிமைகள் இருந்து, விவசாயிகளுக்கான அந்த நிலம் உழக்கூடியவனுக்கு உடைமைகள் இருந்து, அவனுக்கு செய்யற உதவிகள் மானியங்கள் இருந்து அனைத்தையும் சரி செய்தார்கள். அனைத்தும் இந்த இறைமறை வேதத்தை வைத்து சரி செய்தார்கள். இந்த இறை வேதத்தை இந்த சமுதாயம் எப்பொழுது 1000 படிப்பினைகளை கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுத்த துவங்குகிறார்களோ, சிந்திக்க துவங்குகிறார்களோ, அந்த வேத வரிகளின்படி உங்கள் வாழ்க்கையை, நம் வாழ்க்கையை நாம் அமைக்க துவங்குகிறோமோ, நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், நமக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கும், நாம் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலையில் வந்து விடலாம். இந்த நாட்டு மக்களுக்கே இந்த இறை வேதம் ஒரு பாடமாக இருக்கும். இறை தூதர் சொன்னார்கள், இந்த திருமறை குர்ஆனை கொண்டு இறைவன் எத்தனையோ சமுதாயத்தை உயர்ந்த இடத்தில் வைத்து விட்டான், தலை சிறந்த மக்களாக ஆக்கிவிட்டான். எந்த சமுதாயம் இந்த திருக்குர்ஆனை புறக்கணித்து விட்டதோ, அதன் அறிவுரைகளை அவமதித்து விட்டதோ, அதை கண்டும் காணாமல் விட்டு விட்டதோ, அவர்களை கேவலப்படுத்தி விடுவான். அதுதான் இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் திருக்குர்ஆனை வேதம் என்று ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் சமுதாயம், அந்த வேத வரிகளை படியுங்கள், அதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருக்கும் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார், உங்களில் தலை சிறந்தவர்கள் யார், மந்த அல்லமல் குர்ஆன், திருக்குர்ஆனை தானும் கற்று அல்லமகு, அடுத்தவர்கள் கற்றுக் கொடுப்பவர்கள் என்றார்கள். நாமும் கற்று அடுத்தவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அரபு மூலங்களை படியுங்கள், தமிழாக்கத்தை படியுங்கள், திருக்குர்ஆன் எப்படி தீண்டாமை ஒழிக்கிறது எடுத்து சொல்லுங்கள், திருக்குர்ஆன் சொத்துரிமையை எப்படி பேசுகிறது, பெண் உரிமை எப்படி பேசுகிறது, ஒழுக்கத்தை எப்படி போதிக்கிறது, குடும்பவியல் சட்டத்தை எப்படி சொல்கிறது, அராதைகளை எப்படி அரவணைக்க சொல்கிறது, பெற்றோர்களை எப்படி பராமரிக்க சொல்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவ சொல்கிறது, ஒரு தேசத்தை எப்படி காப்பாத்த சொல்கிறது, மத நல்லிணக்கத்தை எப்படி பேண சொல்கிறது, மனித நேயத்தை மதங்களை கடந்து எப்படி செயல்படுத்த சொல்கிறது என்று படித்து பாருங்கள், பிற மக்களுக்கு புரிய வையுங்கள். இந்த இறை வேதத்தை பற்றிய தெளிவும் தொடர்பும் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நாளை மறுமை நாளில் இறை தூதரே நமக்கு எதிராக பேச ஆரம்பித்து விடுவார். வக்காலர் ரசூல், நாளை மறுமையில் இறை தூதர் வருவார், யா ரப்பி என் இறைவா, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த சமுதாயம் இந்த திருமறையை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் என்று நமக்கு எதிராக பேசிவிட்டால் நரகம்தான் தங்குமிடமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்தும் அஞ்சியும் இந்த இறை வேதம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நேர் வழிகாட்டியான இறை வேதம், எல்லா மனிதர்களுக்கும் அருமருந்தாக கொடுக்கப்பட்டிருக்கிற, அவர்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கிற இறை வேதம், அனைத்து பிரச்சனைகளிலும் தலையிட்டு தீர்க்கமான சிறந்த ஒரு முடிவை சொல்லுகிற இறைவேதம். இந்த ஏட்டை இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், இந்த அரசு சட்டம் ஏற்ற ஆரம்பித்தால், இந்த ஏட்டின்படி இந்த நாட்டை செயல்படுத்த ஆரம்பித்தால், செயல்படுத்துகிற ஆட்சியாளர்கள் யாராக இருந்து போங்கள், நீங்கள் செயல்படுத்த வேண்டியது இறை வேதமாக இருந்தால் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், சுதந்திரமாக வாழ்வார்கள், கண்ணியமாக வாழ்வார்கள், இந்த நாடு உலகத்திலேயே உன்னத நாடாக பெயர் பெறும். இப்பொழுதுதான், அந்த நேரத்தில் தான் இந்தியா ஒளிரும், அந்த நேரத்தில் தான் இந்தியா மலரும், அந்த நேரத்தில் தான் இந்தியாவில் தலை சிறந்த ஒரு முன்னோடியாக விளங்கும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வேதத்தை நம்பிய நாம் சரியான முறையில் பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்